எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். கிராமத்து தமிழச்சி சேனல் பார்க்குறவங்க பார்க்காதவங்க ரெண்டு பேருக்குமே எல்லாருக்குமே வணக்கம். காலை வணக்கம். மணி இப்போ இங்கே 6:56 ஆகுது. காலையில் வந்து சரி இன்றைக்கி ஒரு ரொம்ப நாள் இடையில் பிறகு இப்போ வீடியோ போடுறேன், அதனால் மார்னிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டிருக்கோம். இப்போது காலையில் இப்போ நான் வந்து உளுத்தம்பருப்பு ஊற வச்சு மைசூர் போண்டாக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாம்பார் பருப்பெல்லாம் வேக வச்சுட்டேன். இப்போ மல்லி தோட்டத்துக்கு போக போகிறோம். மல்லி தோட்டத்தில் அவர் மட்டும் தனியாக பறிச்சிட்ருக்காரு. இப்போ பார்த்தா 2-3 பேர் பிள்ளைங்களும் வந்திருக்காங்க போல இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும் மல்லி நல்லா பூக்குது, சின்ன சின்னது. களை பிடுங்கலை, உங்களுக்கு களை பிடுங்கின பிறகு ஃபுல் வீடியோ இன்னும் நல்லா காட்டுறேன். இப்போ வந்து இந்த களை பிடுங்கிறதுக்கு முன்னாடி இப்போ செடிக்குள்ளேருந்து நிறைய பூ, ஒரு 400 கிராம் கிடைக்கிது ஒரு நாள், ஒரு நாள் கால் கிலோ கிடைக்கிது 200. நேற்று வந்து 1st நாங்கள் சாமிக்கு போட எல்லாருக்கும் இது பண்ணுறதுக்கு நாங்கள் அந்த பூவை வச்சுட்டோம். ஸோ இப்போ காலையில் ஒரு 6 மணிக்கு கிளம்புனாங்க. 5:30 கிளம்பிச்சு, 6 மணிக்கு தோட்டத்துக்கு போனாங்க. அதுக்குள்ளேயே நான் டிஃபன் பண்ணிடுவேன். சில நேரத்தில் நானும் போய் பறித்தோம். நேற்று ஃபுல்லாக நானும் பறித்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா கொஞ்சம் கஷ்டம், அது ரொம்ப இடுப்பு வலி எடுத்துடும். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுங்களா? குனிஞ்சிக்கினே எடுக்கணும். அதுவும் குட்டி 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 செடிங்களா, குனிஞ்சு எடுக்கும்போது இடுப்பு வலி, ரெண்டு பேருக்குமே மூட்டு வலி, இடுப்பு வலி, பெண்டு நிமிந்துருது. ஸோ இப்போ போயிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மல்லி செடியில் எப்படி பூ பறிக்கிறாங்க, எப்படி இருக்குது எங்கள் தோட்டம் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு அதை காட்ட போகிற வீடியோவில். ஓகேவா? கமான், லெட்ஸ் கோ. மாமா அங்கேருந்து ஒரு ஹாய் சொல்லு. ஐ ஐயா காட்டி. ஓகே, களை அது பிடுங்கிறதுக்கல்ல. அது யார் கூட இன்னொருத்தர் யார் சோப்பு சட்டை? ஆ, இந்த மாதிரி தான் குட்டி குட்டி செடி. இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் செடி ஃப்ரீயாக வரும். ஏமாம்மா, ஐயோ இப்போ இவங்களுக்குலாம் கஞ்சி காசு வேணுமா? மதியான சாப்பாடு கொண்டு வர சொல்ல வேண்டியதானே ஐயா. சரிதான், எத்தனை பேர்? 5 பேர். இதெல்லாம் நாய் கடுகு செடி பாருங்கள் எவ்வளோ. இந்த கழனி ஃபுல்லாக இதுதான். இன்றைக்கி ஒரு இயற்கை காட்சிகள் ஃபுல்லாக கிடச்சிருக்கு. எல்லா மல்லிச்செடியை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கு. இன்றைக்கி எல்லாத்தையும் இதை எடுத்துருவாங்க. எப்படி 2 நாள் ஆகும்ல? 3 நாள் கூட ஆகுமா? என்ன வரல? அப்போ ரொம்ப பொடி அரும்பெல்லாம் எடுத்துடாதீங்க. அவன் சிவா விட்டிங்கன்னா மொத்தத்தையும் பறிச்சிருவான், அரும்பெல்லாம் பறிச்சிருவான். 2 நாள் அரும்பெல்லாம் பறிச்சு எடுத்துருவான். இந்தாங்க, சூப்பர். இன் இருக்கா பார்த்துனா ஒருத்தர் செக் பண்ணிக்கலாமா? ஃபுல்லாக வந்து மல்லி செடி அங்கங்கே நல்லா தெரியுது பாருங்க. களை பிடுங்காமல் ஆரம்பத்துலேயே அவர் சொல்கிறத கேட்காம விட்டுட்டு இப்போ இவ்வளோ பெரிய செடியாக வளர விட்டு இப்போ இந்த நேரத்தில் களை பிடுங்குறோம். அதிகப்படியான செலவுகளும் ஜாஸ்தி ஆகும் போது இது ஃபுல்லாக மல்லி செடி தான் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ இது கஞ்சி காய்ச்சிடுவோம் இந்த அரிசியில், மறுபடியும் மதியத்துக்கு சாதம் அடிச்சுக்கலாம். இப்போ கஞ்சிக்கு மட்டும் நான் 2 அளவு போட்டுக்குவா? அப்போது 1 கிலோ வேண்டாம்ல? சரி, இப்போ கஞ்சி காய்ச்சது ஒன்றும் இல்லை. தண்ணியை ஊற்றி அப்படியே குக்கரில் வேக வச்சு அப்படியே கரைச்சி கொடுத்துடணும்.
திஸ் இஸ் மை ஸ்டைல் போண்டா வடை. இதைத்தான் உங்களுக்கு மைசூர் போண்டா வடை அப்படின்னு சொன்னேன். எல்லாம் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டோம். ஏன்னா இப்போ காலையிலேருந்து சரியாக இருந்துச்சு வேலை. இப்போது காலையில் டிஃபனுக்கு மைசூர் போண்டான்னு சொல்லி ஒரு சாதாரண நம்ம வீட்டு போண்டா தான். சும்மா அந்த எண்ணெய் வந்து நிறைய ஊற்றுனா அந்த அழகாக எழும்பி வரும். நம்ம சிக்கனமாக செய்கிறோம், நம்ம வீட்டுக்கு செய்கிறபோது சிக்கனமாக செய்கிறோம். ஸோ அந்த எண்ணெய் மீந்ததுலேயே நான் சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் தாளிச்சிட்டேன். தோசைக்கும் அந்த போண்டா போண்டா நினச்சா போண்டா வடை நினச்சா நட அப்படியே ஓட்டை போடாமல் அப்படி அப்படியே பிடிச்சி போட்டு எண்ணெயில் சிக்கனமாக செய்து ஒரு குண்டை பிடிச்சிட்டேன். மார்னிங் டிஃபன் முடிச்சிட்டோம். சாம்பார் வந்து மிச்சமாக தான் வச்சேன். இப்போ கூலி ஆளுங்களுக்கு மத்தியானமும் அவர் சமைக்கணும்னு சொன்னதுனால சாம்பார் இருக்குது. கூட கொஞ்சம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் குக்கரில். அதுக்கு தேவையான மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா முருங்கைக்கீரை போட்டு அவங்களுக்கு சாம்பார் தொட்டுக்க எல்லாமே அவங்க வந்து அதை வச்சே சாப்பிட்டுடுவாங்க. இப்போது முருங்கை பெரிய கீரை பறிச்சிட்டு வந்துட்டு அதே நேரத்தில் அங்கே பாருங்கள் டபரால அவங்களுக்கு சாதம் வெந்துகிட்டு இருக்கு. 1.5 கிலோ அரிசி கிட்ட போட்டிருக்கோம். அங்கே அடுப்பு எரியுது, சாதம்லாம் ஊற வச்சுட்டு அரிசியெல்லாம். இப்போ நம்ம போயிட்டு ரெடி பண்ணோம். அடுத்தது என்ன அப்படின்னா இப்போது முருங்கைக்கீரை பறிக்கணும். முருங்கைக்கீரை நம்ம வீட்லேயும் இருக்குது. ஸோ காய்கறி எல்லாம் போய் வாங்குகிற நேரத்தில் அவர் கடைசி நேரத்தில் தான் இப்போ எல்லாமே சொல்கிறார். காலையில் சொன்னார் திரும்ப வந்து கலப்பிடுங்களை செடியை தான் பிடுங்குறாங்க அப்படி இப்படின்னாரு. இப்போ மறுபடி பார்த்தா கலப்பிடுங்கிறான்றாங்க. ஸோ அதோ பாருங்கள் அந்த லாஸ்டில் அது பாருங்கள் நிற்கிறாங்க. எல்லாம் வந்துட்டாங்க. ரெண்டாவது கழனிக்கு தான் வந்திருக்காங்க. இது எப்படியும் 2 நாள் 3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே இப்போ நம்ம முருங்கைக்கீரை பறிக்க போவோம் சரிங்களா. அதுக்கு நான் கொஞ்சம் சர்க்கஸ்லாம் பண்ணி ஆகணும். கீழே இருந்தாலும் முருங்கைக்கீரை பறிக்க முடியாது. ஸோ இது மேலே ஏறி அது நின்று தான் அந்த ஹைட்டில் இருக்கிறத எடுக்கணும். ஓகேவா?
மேல ஏறி கொஞ்சம் கீரை எடுத்துட்டேன். கீழே வந்து பறிக்கிறதுக்கு பாருங்க இவ்வளோ பக்கம் பக்கமாக இருக்கு, ஆனால் அதில் பிஞ்சு தள்ளி இருக்கு, அதனால தான் பூவெல்லாம் இருக்கு பாருங்க. இப்போ தான் பூ தள்ளி இருக்கு, பிஞ்சு இருக்கு. இந்த இலையில வேற குரு சின்ன சின்ன பூவெல்லாம் வந்திருக்கு, அதனால இப்போ அதை பறிச்சேன்னா காய் வராது, கஷ்டமாயிடும். நம்ம வீட்டுக்கு இப்போதைக்கு இந்த மாதிரி நேரத்தில் அதுங்க பாருங்க எவ்வளோ பிஞ்சு தள்ளி இருக்கு பாருங்க, நீட்டாக அழகாக இருக்குல்ல குட்டியா. அதனால அது வந்து இப்போ நான் பீர்க்கங்க விதை இது பாருங்க, இதுக்குள்ள நிறைய இதை கலப்புடுங்குவாங்கன்னு சொல்லுவாங்களே இதெல்லாம் பண்ணாதனால இதை உள்ளே அரைக்கிறேன், நல்லா மாட்டிக்கிச்சு. இவர் எதுவுமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணல, இந்த வாட்டி கீரை விதை போட்டதுக்கெல்லாம் நான் தான் எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி போட்டுட்ருக்கேன். இங்கே இதெல்லாம் வந்து பீர்க்கங்காய் கொடி வந்துட்டுருக்கு, இங்கெல்லாம் நான் தான் வாழைக்கண் இப்படி தான் வச்சேன், லைனாக ஃபார்ம் பண்ணி என் பின்னாடி இருக்கும் பாருங்கள். லைனாக அழகாக சிவாவை பிடிச்சி கொஞ்சம் எல்லாத்தையும் வைக்க சொன்னேன், அவன் பள்ளம் தோண்டி வைப்பான், நான் கொண்டு கொண்டு நட்டு வச்சுட்ருப்பேன். இப்போது நம்ம சமைக்க போகணும். கட 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 கடன்னு கீரை ஆஞ்சிட்டு அது வெறும் தாளித்து அப்படியே அதில் கொட்டிக்கலாம். நம்ம ஏற்கனவே தாளித்து வச்ச சாம்பார் தான், அந்த இருக்கிற மீதி உள்ள சாம்பார் வந்து அப்படியே முருங்கைக்கீரை சாம்பாரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ அந்த இதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் இந்த கீரைலாம் ஆஞ்சி போட்டு கொதிக்க வச்சு கொட்டிட்டோம்னா மேட்ரு ஓவர், சாம்பார் அதெல்லாம் நல்லாயிருக்கும். இதுக்கு திருப்பி எண்ணெய் ஊற்றி திருப்பி தாளிச்சிட்டு அதெல்லாம் இல்லை, ஏற்கனவே பருப்பு வெந்த பருப்பு கொஞ்சம் வச்சுருக்கேன், அந்த பருப்பில் இந்த கீரையெல்லாம் ஆஞ்சி போட்டு கொஞ்சம் வேக வச்சுருவேன், இதை தூக்கி அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுடுவேன், முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். ஹோட்டல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பார் பார்த்தலன்னா ரசத்துக்கு ஊற்றுறாங்கல்ல அந்த கதை மாதிரி தான், சரிங்களா? ஐயோ இங்கே கொஞ்சம் இருக்கு பறிச்சிருவேன். இங்கே பாருங்க அவ்வளோதான் இருக்கிறது, ஒரு கொத்து பறிச்சிருக்கேன் நிறைய தான், அதுக்கு மேலே போட்டால் ரொம்ப கீரை கசக்கும். ஏற்கனவே அவர் கொஞ்சம் பறித்து வச்சுட்டாரு, இப்போது அரிசி போடணும் இந்த அடுப்பில். நம்ம இங்கே அரிசி போடணும், அடுப்பும் சரியாக எரியல, ஈரமாக போச்சு, ரெண்டு நாள் அடித்த மலைக்கு. ஸோ நான் அப்பப்போ இது வர பக்கத்தில் வந்து 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 தள்ளிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. சரி, நான் இப்போ சாதம் அரிசியெல்லாம் போட்டுட்ட பிறகு மறுபடியும் உங்கள் கூட நான் பேசுகிறேன். தண்ணி நல்லா சூடாயிருச்சு, இப்போ நம்ம அதில் அரிசியை போ இது வடிக்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், தூக்கி அப்படியே நிமித்தி வைக்க முடியாது, தூக்குவேன், தூக்கி வச்சு அடுப்பு மேலேயே அந்த மேலேயே வச்சு அப்படியே சாய்ச்சி விட்டுடுவேன், அங்கேயாவது பாரு அந்த கையில் போட்டுருவேன் அந்த கையில் அந்த கையில் போட்டுருவேன். உண்மையில நல்லா அழகா ரோஜா பூ கலர்ல இருந்தாரு எங்க வீட்டுக்காரு, உங்களோட இங்க வந்து பாவம் வெயில உட்காந்து சுத்தமா கருப்பு ஆயிட்டாரு, இப்பவே எங்க மாமா அடையாளம் தெரியல. நான் அப்ப சமைக்கிறது யாரு, வீட்டுல புள்ள இருக்காள் அவ்வளவு விட்டுட்டு வர முடியுமா? காலையில ஆம்பளை எல்லாம் வேலை செய்தாங்கல்ல, ரெண்டு நாள்ல செஞ்சிட்டு இருக்காங்களே. காலைல கஞ்சி சாப்பாடு, விடிய கால 5:30 வந்துடுறாங்கல்ல, அப்போ நம்ம செய்யணும்ல அவங்களுக்கு.
முதல்ல கவர்மெண்ட் என்ன சொல்லிக்கு தெரியுங்களா, ஒரு அடிக்கு ஒரு அடி நின்று தான் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கு. அப்புறம் போலீஸ் வந்தால் மொத்த பேரையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. நாங்கள் ஜாமீன் கொடுக்கலாம், வர முடியாது. நீங்கள்லாம் ஒரு அடிக்கு ஒரு அடி தூரம் நின்று செய்யுங்க. இல்லை நான் சொல்கிறது கரெக்டு தானே. அதாவது நீங்கள் இப்போ ரெண்டு பேர் செய்கிறம்போது பக்கத்தில் செய்யும்போது நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, அவங்க பொறுமையாக பண்ணுவாங்க. அப்புறம் பேர் எப்படி கிடைக்கும்? அதுதான் சொல்கிறேன், அவங்கவுங்க இனிமேட்டு நல்லா ஒரு அடி விட்டு வசதியாக செய்யுங்க. ஒன்றா இல்லைப்பா, ஒரே செடியை பத்து பேர் பண்ணுவீங்களா? இது ரொம்ப தமாஷா இருக்கு. ஆ நீங்கள் சொல்கிறதே ஏதாவது நியாயமாக இருக்கா? அதை பார், ஃபுல்லாக வீடியோவில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த 100 நாள் பொம்பளைங்க குட்டை வெட்டாண்டு ஏமாத்திட்டு போனாங்களா அந்த கதை? ஐயோ அவளுங்களால் அந்த விவோவா அது யாரோ பிடிசி அவங்க பண்ண அந்நியாயம் பார்த்தீங்களா? அந்த புல்லுக்குள்ள எங்கே ஒளிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அந்த அத்தனோடு மல்லிச்செடி மாமா இப்போ எடுக்கும்போது பாரு, அது இவ்வளோ சின்ன செடி தவிர வருது பாரு. நான் பூ பறிக்கும் போதெல்லாம் ஒரு ஒன்றும் பிச்சு பிச்சு போட்டுட்டு தான் போகிறேன், ரொம்ப மூடிக்கிட்டு இருக்கும். பாட்டி நீ நல்லா வாய் பேசுற மாதிரி புள்ளியும் புடிங்கிறேன் பாப்போம். அந்த பாட்டி வயசான கிளையும் இன்னொன்னு இருக்குமே, அது காணல? அது இல்ல, இன்னொன்னு வரும் இவங்களோட. இல்ல இல்ல இல்ல, ரவுண்டு முகமா குட்டியா இருக்கும் பாட்டி. அவ்வளோ உன்னிப்பாலாம் கண்ணாடியெல்லாம் கவனிக்கல. ஆ தோக்குது அந்த பாட்டி தான். ஏ பாட்டி பொறுமையா கேக்குறேன். ஏன் பாட்டி குடிஞ்சிட்டே இருந்தியா? உன்னதான் பாட்டி, உன்னதான் பாட்டி கேட்ட. அதான் ரவுண்டு முகமா சின்னதா இருக்கும்ல, தெரியும் பாட்டி. இங்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 பொம்பளைங்க இருந்தா போதும் பாட்டி, எனக்கு அங்க புடுங்கணும். அந்த கீரை கிட்ட இவரு கலப்பு இந்த மாதிரி புடுங்காம வச்சு கீரையும் இதுவும் ஒன்னா ஆயிடுச்சு. அது பக்கத்துல இருக்கிறதெல்லாம் பண்ணி கொடுத்துருங்க. வீட்டப்பா பின்னாடி கீரை தோட்டம் போட்டிருக்கேன், அது ஃபுல்லா கீரையும் அது முடிச்சு கீரையெல்லாம் புடுங்கிருவோம். அது சுத்தி இருக்க அந்த புள்ள அதே மாதிரி செதிட்டு போயிருங்க. இல்ல இது முடியட்டும், இல்லைங்க இதெல்லாம் முடிச்சிருங்க. ஐயா இந்த வண்டி ஓட்டுறதெல்லாம் வேண்டாம், இவங்க லேடிஸே. அந்த வண்டி தான் அன்னைக்கு சரியா எடுக்கலன்னு சொன்னாரு. அது எப்படி மல்லிச்செடியை விட்டுட்டு அது மட்டும் எடுப்பானா? அதுக்கப்புறம் நீங்கெல்லாம் தேவையில்லை. பாருங்க அந்த பாட்டி, நான் சொன்ன பாட்டி எல்லாம் சூப்பரா பண்ணிடுச்சு பாருங்க. அவங்க வயசுக்கு நான்லாம் மண்வெட்டி இப்படி எடுத்தா தப்புக்குன்னு பின்னாடி போய் விடுவேன். பாரு நீ இவ்வளோ வாய் பேச, நீ ஒரு 2 கையில் எடுக்கிற அங்கே பாட்டியை பாரு, எல்லா பாட்டிங்களும் 1 கையில் அடிக்குது பாரு. இதில் வேற நீ தலையிலலாம் நல்லா முக்காடு போட்டு மூடிக்கினேன் வேற. அந்த 2 பாட்டிங்க பாரு என்ன வேகமாக அழகாக கையில். யாருது? யார் வச்சது மல்லிச்செடி? எங்க எடுத்து வந்து எங்க வச்சிருக்காங்க? உங்க வீட்லயா? அதுக்கே அந்த தலையில ரொம்ப பூண்டா இருக்குது இல்லையா, அதுல ஓட ஓட இருக்குது இல்ல செடியா, அதுக்கு சின்ன சின்ன கண்ணா இருக்கு சொல்ல குழி வெட்டி எடுத்துன்னு வந்து வச்சுட்டு தண்ணி மேல தண்ணி பச்சை கட்டிக்குவோம் அப்படின்னு.
அப்புறம் அதனால பூ பூத்துட்டு இருக்கு. இப்போ ஒரு அரை கிலோ பூ வருது, திடீர்னு 200 வருது, கால் கிலோ வருது, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வருது. அதனால இருக்கட்டும், அது இன்னொரு நாள் அடுத்த வாட்டி களை பிடுங்குவோம்ல, அதுக்குள்ள மல்லி அடங்கிரும், அப்போ எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நாம் செடி வாங்கினு வந்து கூட 50 செடி வாங்கி நட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பாட்டி சொல்கிற, இருக்கிற செடியை பிடுங்கிட்டு வந்தால் இப்போ பூக்கிற செடி வீணாக போயிடும் பாட்டி. இவர் அப்படிதான் காலையிலேருந்து அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் அங்கேருந்து கொண்டு மொத்தம் அதெல்லாம் செய்யக்கூடாது. அதான் பாட்டி இங்கே பாருங்க, இந்த மாதிரி செடினா இப்போதான் பூக்குது. இது பாருங்க சின்னதாக இருக்குல்ல, இதை கொண்டு வந்து நட்டு வச்சா பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் வளர்ந்துருக்கு, கொஞ்சம் மொக்கு பாருங்க, இது மொக்கு அரும்பலாக இருக்கு. அந்த மாதிரி தான் அதுவும் இருக்கு. அதை கொண்டு வச்சு வரலன்னா என்ன பண்ணுவீங்க? அடங்கிட்டோம், அதான் சொல்றேன், மல்லி எல்லாம் அடங்கிட்டோம். ஏன் முடிஞ்சிருச்சா சீசனு? முல்லை செடி கிடைக்குதா பாருங்க. இல்ல ஜாதி கூட விக்கணும், வீட்டுல இருக்க கொண்டு வந்து இங்க வச்சிடணும். எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க? சாப்பாடு தான் சாப்பிடுவோம், பின்ன வெறும் ஜாதியா திம்போம். முள்ளங்கி சாம்பாரு சூப்பர், அந்த கத்திரிக்காய் கார குழம்பு, முருங்கைக்காய் குழம்பு, என்ன எல்லாம் ஆளுக்கு ஒரு ஒரு குழம்பு வித்தியாசமா. உங்க வீட்டு என்ன இருக்குதோ அதை வச்சு நேரம் வாங்கிட்டேன். அப்புறம் தக்காளி சாம்பாரு எல்லாம் ஒன்று. இதுல கேம்ப்ரால யாருக்குமே அங்க நான் காட்டுவேன். நானாம்மா சாப்பாடெல்லாம் இருக்குது உள்ள. இப்போ நம்ம ஹாய் என் கிராமத்து தமிழச்சி சேனல் பார்க்குறவங்களுக்கும் பார்க்காதவங்க இல்லை எல்லாருக்குமே வணக்கம். என்னடா திடீர் திடீர்னு ஒரு ஒரு இடத்துல நடந்துக்கிட்டே வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க. நம்ம வந்திருக்கிறது நம்ம மல்லித்தோட்டம். கிட்டத்தட்ட இது வந்து 5-6 நாளாக வேலை பார்த்துருக்காங்க. அந்த செடிங்க பூண்டு செடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேஸ்ட் செடியெல்லாம் பிடுங்கியிருக்கு. அதுக்கப்புறம் அதை பிடுங்கிறதுக்கு ஒரு 5 பேர் வச்சோம். அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த பூண்டு செடி பிடுங்கிறதுக்கு வச்சோம். அதுக்கப்புறம் களை பிடுங்கிறதுக்கு 2 ஆம்பளை ஆள் வச்சோம். ஒரு நாளைக்கு 18 பேர் முதல் நாள் வந்தாங்க, அதுக்கப்புறம் 6 பேர் வந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு 6 பேர் வந்தாங்க. இத்தனை பேர் வந்து இங்கே நம்ம வந்து களை பிடுங்கி இவ்வளோ க்ளீனாக பண்ணியாச்சு, கம்ப்ளீட் ஆகிடுத்து. இன்னும் நம்ம தண்ணி ஊற்றலை செடிங்களுக்கு, இப்போ தண்ணி ஊற்ற மாட்டோம் பாருங்க. அங்கங்கே ஒன்று ஒன்று தான் இப்போ தெரியுது. நடுவில் இங்கே பாருங்கள் இந்த வீடியோவில் இது என்ன தெரியுதா, சப்ஜி வித செடி. நான் தான் இதை பிடுங்கக்கூடாதுன்னு அப்படியே வைக்க சொல்லியிருக்கேன். பச்சை துளசின்னு சொல்லுவாங்க. நான் வேலைக்கு போகும்போது யூனிஃபார்முக்குள்ளே பாக்கெட்டுக்குள்ளே ஒன்று போட்டுக்குவேன். டீச்சர் வேலைக்கு போகிறப்பெல்லாம் சாரிக்குள்ளே இந்த சைடில் இந்த மாதிரி ஃபீட்ஸ் வைக்கும்போது இந்த ஃபீட்ஸ்குள்ளே இப்படி உள்ளே விட்டுடுவேன். ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும், அந்த சாரீஸில் வந்து அந்த ஸ்மெல் வந்து வேர்வை வாசனை எதுவுமே வராது. அந்த அளவுக்கு நம்ம பாடி கிடையாது, பட் ஆனால் அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். டெய்லி இதில் தான் காலையில் பாவம் 5:30க்கெலாம் வந்தாருன்னா என்னோடய ஹஸ்பண்டு மொக்கெல்லாம் பறிச்சுட்டு வர்றாரு. கடைசியில் 1 கிலோ பூவுக்கு 50 ரூபா தான் கிடச்சிருக்கு. இதுதான் விவசாயிங்களுடைய நிலைமை இன்றைக்கி போல இருக்குது. நான் இன்றைக்கி தான் வந்துச்சு அந்த அமௌண்ட்டு. 50 ரூபா கொடுத்துட்டு சிரிக்கிறாரு, என்னப்பா அப்படின்னு கேட்குறேன். ஏய் மல்லிகை பொக்கி தாண்டி வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த பில்லோட 50 ரூபா நீட்டி கொடுக்குறாரு. மனசே நொந்து போச்சு. இதுக்காக ஒரு அவரை போய் நம்ம 5:30க்கெலாம் எழுப்பி இதில் வேறு நானும் வந்து இந்த சேத்துக்குள்ளே இறங்கி அந்த முகங்களை எடுத்து
எல்லாம் கஷ்டப்பட்டுட்டேன். கடைசியில் 50 ரூபா தான் கிடச்சிது. சரிங்களா, வெண்டைக்காயில் தான் கொஞ்சம் லாபம் வந்திருக்கு. மற்றபடி இதில் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே 10 நாள் போட்டதுக்கு மொத்தமே வந்து 400, 200, 1/2 கிலோ, 200 இப்படி கணக்கு பண்ணதில் 1 கிலோக்கு ஒன்லி வி காட் 50 ரூபீஸ் தான், 50 ரூபா தான் கிடச்சிது. ரொம்ப மனசே கஷ்டமாயிருச்சு. ஏன்னா பூ எவ்வளோ கிடைக்குதோ அது 50-50க்கு சில நேரத்தில் தான் 200 கிடைக்கும், சில நேரத்தில் அதுக்கும் கம்மியாக கிடைக்கும், 100 கிடைச்சிருக்கு. ஆனால் 200 கிடச்சி ஒரு 6-7 நாள் தான் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த லிஸ்ட்டை பார்த்தா தெரியும் எனக்கு. ஒரு கிலோ அந்த ஒரு வாரத்துக்குள்ளது, இன்னும் மீதி இப்போ வருமா? ஆமாம் சொன்னார், பேலன்ஸ் வந்து இன்னும் வரல, அதாவது அடுத்த வாரம் போட்டது. ஒரு வாரத்துக்கு அந்த 1 கிலோ வந்ததுக்கு நாங்கள் 50 ரூபா தான் கிடச்சிது. இதுக்கு மோட்டர் போட்டு தண்ணி விட்டு, இதுக்கு இவ்வளோ கூலி ஆட்களை வச்சு, இவ்வளோ விவசாயம் பண்ணி எல்லாமே நம்ம செய்துக்கிட்டு வரோம். ஆனால் நமக்கு கிடச்ச காசு பார்த்திங்களா, வெறும் 50 ரூபா தான். இது வந்து ரொம்ப இப்போ தான் தெரியுது, விவசாயத்துக்குள்ளே வந்தால் லாபம்ங்கிறதெல்லாம் கிடையாது. ரொம்ப 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 கஷ்டங்க. ஒரு ஆம்பளை ஆளுங்களுக்கு 450 ரூபா கூலி கொடுத்து, 400 ரூபா கூலி கொடுத்து 2 வேளை சாப்பாடு. இதுக்கு நான் காலையில் எழுந்துருச்சு அவங்களுக்கு கஞ்சி காய்ச்சேன் 5 பேருக்கு. அதுக்கப்புறம் 3 பேர் களை அந்த செடிங்களை பிடுங்க, நாங்கள் வேஸ்ட்டு செடிங்கள்லாம். 2 பேர் அந்த கொத்தி விட்டாங்க அந்த களை போடுறது. அவங்க அத்தனை பேருக்கும் அந்த 5 பேருக்கு காலையில் கஞ்சி, மத்தியானம் லஞ்சுக்கு. சரிங்களா, இவ்வளவும் செய்து கையில் கூலியும் 400 ரூபா கொடுத்து நமக்கு இதுதான் லாபம். இதுதான் எங்களுடைய விவசாயியோடைய வாழ்க்கைகள்ன்றத நான் இப்போ இவரோட வந்து இங்கே இருந்து தங்குறதுனால எனக்கு இதெல்லாம் தெரியுது. இத்தனை நாள் இனி இதை வச்சிங்களே என்ன கிடச்சிது, அது கிடச்சிங்களே. நான் நிறைய ஒரு சத்தம் போட்டிருக்கேன், காசு இல்லாமல் நஷ்டப்படுத்திருக்கீங்க, இவ்வளோ பணத்தை கொண்டு போய் இதில் போடுறீங்க அதில் போடுறீங்க. இப்போ கண்ணால் பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ நஷ்டன்றது தெரியுது. வேணா அழகுக்கு வச்சுக்கலாம், நம்ம தோட்டத்தில் இந்த மல்லிச்செடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை கடலில் அந்த வெண்டைக்காவால் கொஞ்சம் பொருளாதாரம் நமக்கு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. வேறு என்ன பண்ணுறது, இதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இதை நினச்ச உடனே எனக்கு. அப்புறம் அடுத்தது இப்போ பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதுதான் உங்களுக்கு நான் 2-3 நாளாக எடுத்த வீடியோவை சேர்த்து வச்சு டோட்டலாக இன்றைக்கி நிறைவடைய வைக்கிறோம். இதுதான் மல்லி தோட்டத்தை வந்து இப்போ எவ்வளோ சுத்தப்படுத்தி, எப்படி க்ளீன் பண்ணி, எவ்வளோ வேலை இழுத்துது. இந்த வேலையாளர்கள் செஞ்ச அந்த 5 நாள் 6 நாள் ஆச்சு, கரெக்டாக 6 நாள் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கு, இது எல்லாம் தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். சரிங்களா, ஒவ்வொரு நாளைக்கும் அவங்களுக்கு ஒரு ஒரு சமையல் வேறு, அது நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஒரு நாள் என்ன பண்ண, கஞ்சி காலையில் வந்து டேஸ்ட்டாக கொடுக்கலாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் பச்சரிசியில் இன்க்ளூட் எங்கள் ஃபேமிலிக்கும் சேர்த்து, எங்கள் பாப்பா தான் கஞ்சி ஆறுத்துக்கு முன்னாடி குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு நோம்பு கஞ்சி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாஸ்மதியில் செய்கிறதா, அதை வந்து நான் நம்ப ரேஷன் பச்சரிசியில் செஞ்சேன், அவ்வளோ சூப்பராக வந்தது. எங்கள் பாப்பா, ஏ மம்மி என்ன காலையிலேயே புலாவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறான். ஏய், நான் என்ன பண்ணேன், குக்கரில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டேன், வதக்கி கொட்டாமல் இறக்கும்போது கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு முதல் வந்து இவன் அதுக்குனே அவசரப்பட்டு பசி ஓப்பன் பண்ணியிருக்கான். ஏன்னா நாங்கள் இங்கேருந்து 9 மணிக்கு போகிறதுக்குலாம் அவள் காலையில் போய் வாசனை வருதுன்னு குக்கர் ஓப்பன் பண்ணலாம். புலாவ் பண்ணியிருக்கீங்க காலையிலே எனக்கு ஃபோன் பண்ணுறான் நான் இங்கே உட்காண்டிருக்கும்போது, பாப்பா அது புலாவ் இல்லடி கஞ்சிடி அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த அளவுக்கு அந்த நம்ம ரேஷன் பச்சரிசியில் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. அந்த பாஸ்மதியில் தான் பண்ணணும்னு இல்லை, அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நேற்று ஒரு கடும்பல் ஒருத்தர் கொடுத்தாங்க, இந்த பக்கத்து நிலத்துலாம் எங்கள் வீட்டுக்காரோட அத்தை பையன், அது வரைக்கும் தான் இப்போ எங்கள் நிலத்துக்கிட்ட வந்திருக்கோம். அது கொடுத்தது நானும் அசிஸ்டமானவங்களும் செஞ்சு பார்த்தாங்க, கடைசியில் அவங்களுக்கு ஏதோ சம்திங் மிஸ்ஸிங் ஆகிடுத்து. அப்புறம் நான் கொண்டு வந்து வீட்டில் நம்ம வீட்டு கடாயில் கனமான பாத்திரம் வச்சுன்னு சாம பால்கோவா மாதிரி வந்துச்சு, ரொம்ப டேஸ்டாக தான். ஆனால் இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டதுனால என்னால் சாப்பிட முடியல, இனிப்பு கம்மியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும், சாப்பிட்ருக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வீடியோ, இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த மல்லித்தோட்டம் வீடியோ தான் உங்களுக்கு எடுத்திருக்கோம். பாருங்கள், ரசிங்க, பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இன்னொருத்தருக்கு. ஓகே, பாய்.